தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சூரியனார் கோயில் இன்றளவும் பொலிவுடன் விளங்கி பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கி வருகிறது. கிரீடமகுடோத்வேதம் ரதகுண்டலமண்டிதம் ரக்தப்ரசமாயுக்தம் ரக்தாந்தானலேபனம் உஷாப்ஜே தக்ஷிணே பார்ஸ்வே பிரதுணா வாமபார்ஸ்வகே பச்சிமாதிதிபம் தேவம் சுருலோபம் உபாவேத் கஷோட்கா சிவசூர்யாசனா நமஹ. முதலாவது குரோத்துங்கிற சோழ காலத்திலால் கட்டப்பட்ட க்ஷேத்திரம் நவகிரகங்களுக்காக உள்ளது. நவகிரகங்கள் எல்லாமே இங்கே ஆயுதங்கள் வாகனம் இல்லாமல் இருக்கும். மத்தியில் சூரியன், பிரம்ம பாகத்தில் சூரியன், அதற்கு ஏற்றாப்புல குரு பகவான், இந்திரன், வாயு, குபேரன், ஈசானன், வருணன், வாயுன்னு எட்டு திக்கிலும் எட்டு எட்டு கிரகங்கள் இருக்கிறது. இங்கே விசேஷம், சோழ பேரரசால் கலை நயத்துடனும் பக்தி மயத்துடனும் கட்டப்பட்ட ஆலயங்களுள் இந்த சிவசூரிய பெருமான் திருக்கோயிலும் ஒன்றாகும். நவக்கிரக தலங்களில் சூரிய தலம் முதன்மையானது என்பதால் இங்கு பக்தர்கள் பெருமளவில் வந்து தங்களது துன்பங்கள் அகல ஆதவ பெருமானை ஆராதிக்கின்றனர். முதல்ல சுவாமி மேற்க பார்த்திருக்கார், நேரா உள்ள வந்து கோபுர தரிசனம் பண்ணணும். கோபுர ஈசான மூலையில கண்ணுமுகர் விநாயகர், கோல்வினை தீர்த்த விநாயகர் இருக்கார். அவர் முடிஞ்ச அப்படியே வந்தன சபாநாயகரில் சூரியன் இருக்கார், உஷாதேவி, சாயாதேவியும் சூரியன் உற்சவமூர்த்தி இருக்கார். தமிழ்நாட்டிலே நவகிரகங்களுக்கு சூரியனுக்கு பள்ளியறை இருக்கிறது சூரியனாவில் தான். சாயாதேவி, சாயாதேவியோட சூரியன் பள்ளியறை இருக்கு. அதை முடிஞ்ச அடுத்த மண்டபத்தில் போனால் சிவன் மண்டபம், விஸ்வநாதர், விசாலாட்சி, பீடோபகாரி, ஆறுமுகர், கணபதி சுவாமிகளை தரிசனம் பண்ணால், அடுத்து குரு மண்டபம். குரு மண்டபத்தில் குரு சூரியனை பார்த்துருக்கார். குருவை தரிசனம் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா சூரியன், சாயாதேவி, உஷாதேவி ரெண்டு மனைவியோட கல்யாண குளத்தில் இருக்கார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தினால குரு பார்வையினால் ரெண்டு மனைவியோட இங்கே இருக்கார் சூரியன். நவகிரகங்கள் கடைசியில் சூரியனுக்கு பரிவாரமாக இருக்கிறதுனால ஜேஜஸ் சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணணும். நவகிரகங்கள் எல்லாமே இங்கே ஆயுதங்கள் வாகனம்லாம் இருக்கிறனால எல்லா சுவாமியும் நேராக ரெண்டு தரிசனம் பண்ணலாம். இங்கே உற்சவ காலம், குரு பெயர்ச்சி உண்டு, சனி பெயர்ச்சி உண்டு, நவகிரகங்கள் பெயர்ச்சியெலாம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சூரியன் உற்சவமூர்த்தி மகாபிஷேகம் நடைபெறும். சனி பெயர்ச்சி காலங்களில் சிறப்பு அபிஷேகங்கள், ஹோமங்கள் நடைபெறும். நவகிரகம் அனைத்துமே இங்கே இருக்கிறதுனால நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும். சூரியன் பிதிர்காரகன், அதனால் பிதிர்தோஷம் நீங்க பெறுகிறது. குரு, குரு பகவான் கலையை கொடுக்கவர், அதனால் குருவுக்கு அர்ச்சனை பண்ண குரு கலையை கொடுப்பார். சனு ஆயுஷகாரகன், புதன் கலையை கொடுக்கக்கூடியவர், அங்காரகன் பூமிகாரகன்னு பேர், சந்திரன் மாத்திருக்கார, சந்திரன் மாத்திருக்காரன் தயார் ஸ்தானம், குழந்தை பாக்கியம் எல்லாம் வேண்டிக்கணும், கேதுக்கிரம் ஞான மோட்சக்காரகன்னு பேர், சுக்கரன் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர், ராகு யோகத்தை கொடுக்கிறன்னு இவ்வாறு இருக்கிறதுனால நவகிரகங்கள் அனைத்துமே இங்கே அனுகிரகமாக இருக்கிறதுனால நவகிரக பரிகாரங்கள், முதலாக நவகிரகங்களுக்கு அர்ச்சனை, அடுத்து நவகிரகங்களுக்கு அபிஷேகம், நவகிரகங்களுக்கு ஹோமம், நவகிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்து கொள்வது. முதலாவது குரோத்துங்க சோழத்தை காட்டப்பட்டு பின்ன விஜயமன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டு தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. Thank you.
சூரியனார் கோயில் எனும் இத்தலம் தொன்மை நல
இரண்டு அசுப கிரகங்களுக்கு இடையில் ஒரு சுப கிரகம் என்ற வரிசை முறையில் அமைந்து அருள் பாலிக்கும் தலம்.